ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைக்கு அந்த ஹார்ட் டிசைன் போட்டிருக்கேன்ல, அந்த ஹார்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த கூடையில் வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும், இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் எப்படி போடுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த கூடை எப்படி பின்னுறது அப்படிங்கிறதையும் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ரொம்ப சின்ன கூடையாக ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சென்டரை பார்த்துக்கோங்க, மொத்தம் 21 லைன் நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த சைடு 10, அந்த சைடு 10, சென்டரில் 1 வரும். அந்த இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா அப்படி ஒயர் சொருவிட்டு. இந்த ஹார்ட் வந்து இதற்கு முன்னாடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், இந்த கூடை பின்னுறது எப்படின்னு போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஹார்ட் பின்னினது போட்டிருக்கேன், பாருங்கள். அது வந்து 3 லைன் நான் போட்டிருப்பேன், அதில் 3 லைன் போட்டுட்டு 1 லைன் உள்ளார மடங்குற மாதிரி சொருகிக்கோங்க. அந்த ஹார்ட்டில் வந்து நான் 3 லைன் தெரிகிற மாதிரி போட்டிருப்பேன், அந்த 3 லைன் தெரியாமல் 1 லைன் உள்ளார மடங்கி வர மாதிரி சொருகிக்கோங்க. 3வது லைன்லேருந்து சொருகிருங்க, சொருகிட்டு அந்த ஹார்ட் எடுத்துக்கோங்க. அப்போ சின்னதாக இருக்கும், இல்லைனா ரொம்ப பெருசாக தெரியும். அதுக்காக இப்போது அதில் பாருங்கள், 1 அடி ஒயர் வந்து எடுத்துக்கோங்க, 4 ஒயர் எடுத்துக்கோங்க. மேலே 1, 2 சைடுலேயும் 1, 1 உள் பக்கத்துலேருந்து பாருங்கள் விடுறேன். உள்ளார 1 லைன் மடக்கி சொருகியிருப்போம்ல, அந்த மடக்கின லைனில் அதை உள்ளார விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 லைன் உள்ளார மடங்கி சொருகிக்கோங்க. நம்ம கூடை பைக்கெலாம் நம்ம 1 லைன் உள்ளார மடித்து சொருகுவோம்ல குத்தாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த ஹார்ட்டையும் அது மாதிரி சொருகிக்கோங்க. ஏற்கனவே அது வந்து உள்ளார வந்து 1 லைன் மடங்காமல் நான் சொருகியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில், அதனால் சொல்கிறேன். இப்போ இது அப்படியே அந்த சென்டர் லைன் பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நடு லைனும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். மேலே சும்மா ரோஸ் கலர் ஒயர் சொருகியிருக்கேன், அந்த லைனில் ரெண்டு பக்கமும் ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த லைனில் விட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ உள்ளார ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே சொருகி விட்டுற வேண்டிதான். அப்படியே சொருகி விட்டுட்டிங்கன்னா அப்படியே அது விழாமல் பிடிச்சிக்கும் நமக்கு. அதே மாதிரியே 1, 2, 3 இந்த 3 சைட்லேயும் நீங்கள் அது மாதிரியே கட்டிடுங்க. மற்ற 3 சைட்லேயும் அதே லைனில் அந்த சென்டர் லைன் நேராக அந்த நடு லைன் பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஒயர் உள்ளார விட்டு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரியே விட்டு சொருகிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க பாருங்கள். பூஜை கூடைகள் நிறையா இருக்குது, ஸ்கூல் லஞ்ச் பேஸ்கெட் வந்து நிறையா போட்டிருப்பேன். அதே மாதிரி மூடி வச்ச மாதிரி கூடைகளும் நிறையா போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சொருகியாச்சு. இப்போ கைப்பிடிக்கு அளந்துக்கலாம். 1, 2, 3, 4, 5 5 அடியில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டு கைப்பிடி 4 ஒயர் கைப்பிடி போட போகிறோம். இது உள் ஒயர்லாம் கொடுக்காமல் போடுறேன், ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைக்கிற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பள்ளம் பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது 1, 2, 3 அந்த பாருங்கள் 4வது லைனில் சைடில், இந்த பக்கம் 3 லைன் விட்டுருங்க. விட்டுட்டு அதே மாதிரி மேலே இருந்தும் 1, 2, 3 லைன் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம 2 லைனை சேர்த்து ஒரு கேப்பு விட்டுட்டு அடுத்த கேப்பில் சுருகுங்க. ஒயரை ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். நுனிப்பகுதியை ரெண்டு பக்கமும் இப்படி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் அப்படியே சமமாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் இப்படி டைட்டாக இழுத்துக்கிட்டிங்கன்னா சமமாக இருக்கும். இப்போது பின்ன ஆரம்பிக்கலாம். உள் பக்கத்து ஒயர் பாருங்கள், எடுத்து ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால அடுத்த ஒயரை அதுக்கும் அடியில் எடுத்தோம். இப்போ ஏற்கனவே அங்கே அடியில் இருந்ததுனால மேலே கீழேன்னு வச்சாச்சு. இப்போது இந்த சைடு பாருங்கள், ஏற்கனவே அடியில் இருக்குது, அதனால் இப்போ மேலே கீழே. இந்த சைடும் அதே மாதிரி ஏற்கனவே மேலே இருக்குது, அதனால் அடியில் மேலே கீழே அந்த மாதிரி வரணும். ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே இருக்கணும் அடுத்த ஒயர், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே மேலே கீழே, இப்போ இந்த பக்கம் மேலே கீழே மேலே அந்த மாதிரி வைக்கணும். இப்போது வச்சுட்டு நல்லா டைட்டாக பாருங்கள் இழுத்துக்கோங்க, பிசுறு மாதிரி இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது எந்த பக்கம் ஒயர் பாருங்கள் தூக்கிட்டுருக்குல்ல, அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு கடைசியிலேருந்து பார்த்தா 2வது ஒயர் தூக்கிட்டுருக்கும், அந்த ஒயரை அமுக்கிற மாதிரி வரணும். அமுத்திட்டு
அதே மாதிரியே பாருங்கள், இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளிவிட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மூணாவது ஒயரை அமுத்திட்டு அடுத்த ஒயருக்கும் கீழே, அடுத்த ஒயருக்கும் மேலே, அந்த மாதிரி கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஒயர் மேலே இருந்தால் ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். இப்போது மேலே வரும்போது அந்த நுனிப்பகுதியில் பாருங்கள், அந்த கேப்பில் கட்டிட்டிங்கன்னா கூடையோட கட்டின மாதிரி இருக்கும். அடியில் வழியாக விடுறதுக்கு பதிலாக அந்த ஓட்டையில் விடுறோம், அவ்வளோதான். ஓட்டையில் விட்டுட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு பாருங்கள், அந்த மூணாவது ஒயரை அமுக்கிறேன். அமுக்கிட்டு கீழே மேலேன்னு வந்துடும். நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க கூடையோடு சேர்த்து. அப்போ கட்டின மாதிரியே நமக்கு தெரியாது. பின்னும் போதே நம்ம அப்படி அடியில் விட்டு பின்னுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இடது கையிலேருந்து ஒரு டைம் விடுங்க, அதே ஓட்டையிலையே விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு மூணாவது ஒயருக்கும் மேலே, ரெண்டாவது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே, அவ்வளோதான். இப்போது ரெண்டு சைடும் ஒரு ஒரு டைம் அந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம சும்மா அடிப்பக்கமாக விட்டு அப்படியே மேலே பின்னிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு டைமும் அடியிலிருந்து கொடுக்கும்போது லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து மூணாவது ஒயரை அமுக்கணும். மூணாவது ஒயருக்கும் மேலே, ரெண்டாவது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே, அந்த மாதிரி கொண்டு வாங்க. பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு வரேன், மேலே கீழே மேலே அப்படின்னு வரணும். கொண்டு வந்தாச்சு, மேலே கீழே மேலே, அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வாங்க. அந்த சைடு வரும்போதும் அந்த மாதிரி கட்டிக்கணும். கூடையில் அந்த கூடை நுனிப்பகுதி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு பின்னிட்டு வந்துட்டு, இந்த இடத்துல எப்படி நம்ம கூடையோடு அந்த எட்ஜஸில் சொருகணும், கட்டிட்டு நம்ம போட்டோம்ல, அது மாதிரி போடணும். நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு அதையும் காமிக்கிறேன். வேறு உள் ஒயர் வச்சு கைப்பிடியும் போட்டிருக்கேன், முறுக்கு கைப்பிடியும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பாருங்கள் அதையும். இப்போ பாருங்கள், இந்த ஹைட்டு நமக்கு போதும். இப்போது அந்த அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு, மூணு லைனுக்கு அப்புறம் அந்த கேப்பில் விட்டு நடுப்புற ஒரு லைன் விட்டுருங்க. பாருங்கள், ஒரு கேப்பு விடுங்க, விட்டுட்டு ரெண்டு லைனை சேர்த்து கட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கணும். அதே போல் இப்போ இந்த சைட்லேருந்தும் விடுங்க, விட்டு அந்த ஒரு கேப்பு விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. வலது கையிலேருந்து ஒரு டைம், இடது கையிலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி விடணும். விட்டு இப்படி லாஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு இதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த மூணாவது ஒயருக்கும் மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே, அடுத்த ஒயருக்கும் கீழே, இதே மாதிரியே கீழே மேலே கீழே மேலே அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ அந்த பக்கம் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த லைனுக்கு நேராக வர வரைக்கும் அதை பின்னணும். பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளார விடணும். பாருங்கள், இப்போ அடி பக்கமாக அப்படியே சும்மா விடுறேன், எந்த ஹோல்ஸ்லேயும் விடாமல். ஒரு ரெண்டு டைம் நம்ம இப்படி அடியில் விட்டு விட்டு எடுக்க வேண்டியது வரும். நல்லா டைட்டாக அப்பப்போ இழுத்துக்கோங்க, லூஸ் விடாமல் இந்த மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். இழுத்து டைட்டாக போடுங்க. ஒவ்வொரு டைமும் பாருங்கள், நான் அப்படியே டைட்டாக ஒயரை இழுக்கிறேன். அப்படி இழுத்தால் தான் அந்த கூடையோட கேப் விழாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது வச்சு பாருங்கள், அந்த லைனுக்கு நேராக வரைக்கும் நம்ம பின்னிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஆரம்பித்தோம்ல அது வரைக்கும் பாருங்கள், அந்த லைன் அதுக்கு நேராக கொண்டு வந்து இந்த பக்கம் விடுங்க. நம்ம கீழேருந்து இன்னும் கீழேருந்து கைப்பிடி ஆரம்பித்தோம்னா அந்த ஹார்ட்டு வந்து தெரியாத போயிடும். அதுக்காக நான் மூணாவது லைனுக்கும் கீழேயே அதை கட்டிடுறேன். இந்த பக்கம் அது ஒரு ஒரு ஒயராக அப்படி விடுங்க. மேலே வந்து வளவள பகுதி தெரியணும், அந்த சொரசொரப்பாக பள்ளம் பகுதி தெரியக்கூடாது. விட்டாச்சு. அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த மூணு லைன் தள்ளி அதே மாதிரியே விடுங்க. ஒரு ஒரு ஒயராக இப்படி மேலே வந்து வளவளன்னு தெரிகிற மாதிரி விட்டுக்கணும். விட்டுட்டு அதே போல் உள் பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப அந்த முடிச்சு பெருசாக தெரியாமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப பெரிய முடிச்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும்.
அதனால் ஒரு முடிச்சு ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் நம்ம ஆரம்பிக்கும் போது வச்சோம்ல அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய முடிச்சியாக தெரியாமல் இருக்கும். இந்த நாலு ஒயர் இந்த பக்கம் நாலு ஒயர் இருக்கும், அதை ரெண்டையும் பாருங்கள். இப்படி சேர்த்து வச்சு ஒரே ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுட்டு இதை அப்படியே சொருகி விட்டுருணும். நாலு ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அப்படியே கீழே எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுருங்க, அவ்வளோதான். கீழே வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொருகுங்க. குறைஞ்சது ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன்லையாவது சொருகுங்க. நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுனால எடுத்துக்கிட்டுலாம் வராது. எல்லாத்தையும் சொருகுங்க. சொருகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சொருகியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் போட்டுட்டேன். அந்த ஹார்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.